திருப்பூரில் உள்ள உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன 200 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். பல்லடம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தமிழ்நாடு மீன் கடை என்ற இறைச்சி கடையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுமார் 200 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை அழித்தனர். மேலும் ஷவர்மா கடைகளில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா எனவும் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை விரகனூர் அருகே மதுபாட்டில்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. மதுரை மணலூரில் உள்ள மதுபான குடோனில் இருந்து மதுரை மாநகருக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய மதுபானங்கள் ஏற்றி செல்லப்பட்டன. அந்த சரக்கு வாகனம் விரகனூர் அருகே உள்ள 4 வழிச்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அப்போது அங்கிருந்த மதுப்பிரியர்கள் சாலையில் சிதறி கிடந்த மதுபாட்டில்களை போட்டி போட்டு கொண்டு அள்ளி சென்றனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருவடைச்சேரியில் உயர் மின்னழுத்தம் காரணமாக டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோக மின்சாதன பொருட்கள் பழுதடைந்தன. திருவடைச்சேரியில் திங்கட்கிழமை இரவு சூறைக்காற்றுடன் கூடிய பெய்த மழையின் காரணமாக துண்டிக்கப்பட்ட மின்சாரம் நேற்று இரவு வழங்கப்பட்டது. அப்போது ஏற்பட்ட உயர் மின்னழுத்தம் காரணமாக டிவி, குளிர்சாதன பெட்டி, மின்விசிறி போன்ற மின்னணு சாதனங்கள் பாதிக்கப்பட்டன. இதனிடையே மின்தடை காரணமாக குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் சிரமத்திற்கு ஆளான நிலையில் பொதுத் தேர்வுக்கு படித்து வரும் மாணவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். கோவை விமான நிலையத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளை விழுங்கி வயிற்றில் வைத்து கடத்திய உகாண்டாவிலிருந்து வந்த பெண்ணை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். விமான நிலையத்தில் அப்பெண்ணின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனையடுத்து அவரை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவரது வயிற்றில் கேப்சியூல்கள் இருப்பது தெரிய வந்தது. பின்னர் கேப்சியூல்களை இனிமா கொடுத்து வெளியேற்றி சோதனை செய்ததில் அதில் 4 கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தாபெட்டமைன் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ராணிப்பேட்டையில் நரிக்குறவர் இன மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சந்தை தோப்பில் கடந்த 20 வருடங்களாக 45 நரிக்குறவரின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார், வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் பணப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்டே உள்ள நிலையில் அரசு இவர்களுக்கு ஓச்சேரி அடுத்த கரிமேட்டில் நிலம் ஒதுக்கியது. இந்த நிலையில் பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் வீடு, குடிநீர் வசதி, மின்சார வசதி ஆகிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் மிகுந்த சிரமப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நூற்றைந்து மருத்துவமனைகளை கொண்ட அகர்வால் கண் மருத்துவ குழுமம் அடுத்த 4 ஆண்டுகளில் 200 மருத்துவமனைகளாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அகர்வால் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் அமர் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களுக்கு தரமான கண் சிகிச்சை வழங்கி வருவதாக கூறினார். மேலும் அடுத்த கட்ட வளர்ச்சியை மேம்படுத்த பல முதலீட்டாளர்கள் ஆதரவுடன் மக்களுக்கு சிறப்பான சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதே அகர்வால் மருத்துவ குழுமத்தின் குறிக்கோள் என்றார். நீலகிரியில் வாகனங்களை விரட்டிய ஒற்றை காட்டு யானை சாலையோரம் நிற்க வனத்துறையினர் வாகனங்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். கூடலூரிலிருந்து முதுமலை வனப்பகுதி வழியாக கர்நாடகா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல வாகனங்கள் நாள்தோறும் செல்கின்றன. வன விலங்குகள் வாகனங்களை தாக்காமல் இருக்க வனத்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஒற்றை காட்டு யானை ஒன்று அவ்வழியே சென்ற வாகனங்களை ஆக்ரோஷமாக துரத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானை சாலைக்குள் வராதவாறு கண்காணித்து வாகனங்களை அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிதி பற்றாக்குறை காரணமாக செயல்படுத்த இயலாது என தமிழக அரசு தெரிவித்தது. இதனை கண்டித்து மாநிலம் முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விளாத்திக்குளத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. டெய்லி ஹெட்லைன்ஸ் ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ் இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ் எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும் டாடா பிளேல இந்த நம்பர்லையும் டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.